ஒரு பொம்பளை கூட்டு போட்டு போவாங்க கொட்டையை தாக்கி விட்டு போயிடாதீங்க. நாங்கள் மேல முன்னு டீசல் போட்டு வந்தா போய் கொடுமையா. ஆனா தோஞ்சி எடுத்துக்கணும் சரியா போகும். என்னதான் நாடகத்துல பேருந்து வாங்கினாலும் வளர்ந்து வைக்க சனிய உட்கார்ந்து இருக்கா உங்களை இல்ல ஒரு நாடகத்துக்கு ஆளை பத்தினா பாருங்க மண்டையில மசிலாதாலும் பெட்டிக்காரன் அப்புறம் பாருங்க அசல் அதுலயும் பால்வாரியில சத்ருத வாங்கினீங்கன்னு அற்புதமான மைசருமே
அற்புதமான ஒரு மைசர். நீங்க சரிங்க என்ன வயசு படம் உன்னிக்கிறேன். ஒளிமொழி அமைப்பு சூப்பர்னே சாப்பிடுறேன். நல்லா மைக்கெட்டு போட்டீங்கன்னா ஒரு நம்பர் தானே, காரணம் தரப்புல நம்பர் தானே பேசி குடும்பம் அப்படி இருக்கும். நல்ல மற்றும் நான் என்னதான் நோக்காகமான பேசினாலும் தீபாவளி முடிஞ்சு பொங்கல் வரப்போது வீட்டு செலவு வாங்கணும், மண்டபம் வாங்கணும், வீட்டு கொசுமத்தி வாங்கணும் என்பதற்காக பஞ்சபூதத்தை அடக்கிக் கொண்டு இசையமைத்துக் கொண்டிருக்கின்ற மண்டையில் மசூதெல்லாம் இசை சேர்க்கிறேன். அருமையான ஒரு நாடகம் இந்த நாடகத்தோட நடிப்பும் பெருமையும் இந்த அமைப்பாளருக்கே சேரும். அற்புதமான கூட்டம் அன்பானமா உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனைவருக்கும் வருகின்ற தமிழனுடைய திருநாளாம் தை திருநாள் பொங்கல் நல்வாரத்தில் தெரிந்து கொண்டு நாம பொங்கல் திருவிழா எல்லாரும் இந்த குழு எல்லாரையும் நினைச்சு தப்பா நினைக்காதீங்க. குழு காய்க்கு நீங்க எல்லாரும் எந்திரிச்சு போயாதீ, அப்ப நாங்க ஒத்த சென்று அதெல்லாம் பயன்பெறோம். ஏன்னா ரொம்ப பெருமைப்பட்டேன். நம்ம பிறந்த பிறப்பு ஒரு மனிதனா பிறந்தது ஒரு பெருமை. நான் மனிதனா பிறந்தவன் மட்டுமல்ல, அவன் தமிழனா பிறப்பதே உண்மையிலே பெருமை. என் தாய்நாடு தமிழ்நாட்டுல என் தமிழ் மக்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்காரன் வெளிநாட்டுல பல ஓடி செலவு பண்ணி தீக்குச்சி அடிக்கி ஓமி அடைஞ்சிருக்கே அவரு, அத நம்மால போய் தீய வச்சிருக்கேன். மற்றும் எனது யூடியூப் சேனல் இறைவா சேனலுடைய ஆபரேட் எங்க இருக்கு, பிராமணா மாவட்டம் சாயகூடியாருகாமல திருநாளை பக்கத்தில் உள்ள காடமங்கலம் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். எத்தனையோ சேனல் நீங்க பாத்துருப்பீங்க. இது எதுக்காக இந்த சேனல்லாம் இருக்கு அப்படின்னா, இந்த சேனல்ல வரக்கூடிய ஒருவா இருக்கிற வருமானம் வச்சு எத்தனை ஏழை மக்கள் உதவி செஞ்சிருக்கேன். இதை பார்த்தவங்க பல நூறு அது தெரியும். மேல சும்மா அந்த அண்ணனுக்கு தெரியும், நேரத்தை கட்டுக்கூடாது சொன்னா மட்டும் ஏதா நீங்க ரெண்டு நாள் ஏன் இப்படி வந்து உட்காந்து உண்மையிலே தமிழ்நாட்டில் பண்றது நம்ம சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாட்டில் எத்தனை பிரச்சனைகள் அன்றாட வாழ்ந்துட்டு இருக்காங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப சொன்னாங்க தமிழகத்தில் ஒரு சட்டம் போட்டுக்க, பாலித்தேன் போய் பிளாஸ்டிக் ஒழிப்போம். அற்புதமான ஒரு சட்டம். ஏன்னா எல்லா பொருளும் மங்கி விடும். இந்த பாலித்தேன் வந்து மங்கா, அதனால நம்ம மக்களுக்கு வந்து தீமையே முடிஞ்ச அளவுக்கு ஈஸ்வரங்கிற கப்பு இதத்தையே ஒழிச்சு விடுறாரு. அப்புறம் பார்த்தா பெரிய பெரிய மல்லிகைக்கெல்லாம் பாருங்க, காரா தேவை போட்டோம்னா என்ன வைக்கப்படுற போட்டுருங்க, ஒரு பிளாஸ்டிக் போய் கொஞ்சம் கொஞ்சமா பிளாஸ்டிக் ஒழிக்கிறதுக்கு அன்பு தமிழர்களே ஒத்துழைப்பு தாங்க. என் தமிழை மாதிரி யாரும் பாதம் காட்ட முடியாது, என் தமிழை மாதிரி எவன் செய்வன் வைக்க முடியாது. ஊர்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் கடை வாங்கி வீடு கட்டிட்டு இருக்கான், 10 லட்சம் ரூபாய் வட்டிக்காரு. அவனுக்கு போய் அறந்தாங்க ஒரு செய்வன் வச்சுட்டு இருக்கேன், போறாங்க வீடு கட்டப்படாது. இதோட சேர்ந்து குடும்பத்தோட எழுதி சாரோடைய பார்த்து குறுத்தோட திருச்சா இந்த வாரம் தொகுத்துல வர நான் நினைக்கிறேன். இந்த குறுத்தோட சாரோடையாருக்கு எவன் நேராது இன்னைக்கு அமெரிக்க நாட்டுக்காரன் 10 வருஷத்துக்கு என்ன வளர்க்க போகுது, அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
ஜப்பான் நாட்டுக்கார ஆளை பாருங்க, பழைய மண்டபம் ஜெயிச்சிருக்கேன். அது ஜெயிச்சிருக்கேன் அந்த மோட்டரை கண்டுபிடிக்கிறேன். ஆனா அவர் தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் அழகா போனேன். காலையில அஞ்சு மணிக்கு பேப்பரை பண்ண வரைக்கும் டீயை குடிச்சிட்டு பார்த்தா அப்படி போறேன். பொங்கலையை கையை குடிச்சிருந்து முடியாது, நம்ம கூட்ட மோந்து வாசம் முடியாது, தாலியா இருக்கேன். கட்டிங் காட்டு தருவதால் இருவர் பலி, தாஜ்மஹால் தலைவர் கொடுத்தா கடை வச்சதால் வாலிபர் பலி, மனம் மறந்தது ஏறதால் வாலிபர் திடீர்னுச்சா. இதெல்லாம் என்னடா வாசம்? இன்னைக்கு ஒவ்வொரு காலத்துலயும் ஒவ்வொரு நாள் நம்ம வாழ்ந்துருக்கோம். ஆனா பொம்பளையாளர் பார்த்தோம்னா எங்க ஊர்ல பொம்பளையாளர் அழகா பத்த வச்சிருக்கோம். அதே மாதிரி சாதி மரம் அப்பாற்பட்டதான் இந்த தமிழ். ஒவ்வொரு மனுஷனுக்கும் சாதி என்பது இருக்க வேண்டிய மாதிரி தனிப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா தமிழ் உலகத்துல வரைக்கும் இந்த சாதி மாறாது. இன்னைக்கு அது தனிப்பட்ட விஷயம். ஆனா எந்த நேரமும் ஜாதி ஜாதியும் தலையில கட்டிக்கிட்டு தெரிஞ்சோம்னா கடைசியில ஒத்தரவா காட்டி நாம தெரிஞ்சு போறோம். ஒரு முக்கு ரோட்ல ஒருத்தர் இருந்துக்கான முதல் ஜாதி ஒன்று தூக்காது. நாம பழகின பழக்கமும் இந்த சமூகத்தை உண்மையான பாசமும் பட்டுதான் காப்பாத்தினே. அதுக்கப்புறம் இந்த ஜாதிக்காரே ஏழு நாள் கழிச்சு எலி எலி கழிச்ச ஆப்பிள வயசு தலைமாட்டில் உட்காந்து அழுது விட்டு மேற்கொண்டு பிரசர் ஏற்றி விட்டேன். அதுக்கு பிடிக்காதே பேசிக்க. ஏப்பா என் மனப்பாற பச்சாசல முக்கு ரோட்டு பாடத்துலதான் முட்டினேன். ஆமா நீ பைக்கில் அங்கதான் முட்டினேன். அது ஏழு பேர் செஞ்சு போட்டாங்க. இனி ஒன்று குழச்சிருக்கேன். அவன் முட்டது ரைட் சைடு அதான் குழச்சிருக்கேன். கொஞ்சம் ஏற்றி முட்டிதான் நேரம் தேவை கேட்டுக்கலாம். இதா பாருங்க எழுச்சி நாயனாக பிறந்தார். அன்பு இளைஞர்களே, ஏன் பழச்சி புத்த சுத்தறீங்க? ஒரு கனவு காணுங்கள் இந்தியா வல்லரசு ஆகி கூட லட்சிய கனவு இருக்காங்க. அவர் சொன்னார் நம்மால எவை காண்கிறேன். ஏற்ற அஞ்சு கோட்டோட முடிச்சுட்டு நாளைக்கு ஆள தாடி கொண்டு கனவு வாங்குறேன். ரொம்ப நாள் அந்த பிள்ளைய வந்து நாளைக்கு உருசாடி கொண்டு அந்த பிள்ளைய குரத்து கட்டிக்கும் கனவு வாங்குறேன். அது செருப்போட இலக்கு வந்துச்சா நாளை விடுப்பா. ஏன்னா கட்டு செல்ல நோண்டிக்கிட்டே போய் திடீர்னு சாக்கடையில விழுந்து தோண்டிட்டு போயாங்க. அப்படி வந்துச்சு கட்டு செல். அதுல சில பேர் பொம்பளையாளுக்கு பாதத்துக்கு நிறைய பேர் போட்டாலுக்கு அறியாண்டு இருக்கேன். அப்படி ஜாதி மத அப்பாற்பட்ட வாழ்ந்த ஒரு புனிதமான மனிதர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. புகழை பாடுகிறேன் கேளுங்கள் உயிரில் மேலான மனப்பாற வட்டார தமிழர்களே. ஹலோ தென்பாண்டி தங்க தென்பாண்டி நம்ம தங்க அப்துல் கலாம் Thank you.
கரூர் மாவட்டம் கடவுள் வட்டம் வேலப்பகுதி கிராமம் கஞ்சப்பட்டியில் எழுந்திருக்கும் அலுவலகம் ஸ்ரீ செல்வநாயகர் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ ஏழுமலையா ஸ்ரீ கருப்பசாமி ஸ்ரீ குருபட்சியம்மன் மற்றும் அறிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாசுரம் முடித்து இந்நாள் அனைவரும் கால ஒற்றுமையாக வருகிறேன். வரணும் மார்கழி மாதம் 27 நாள் 11/1/2019 வெள்ளிக்கிழமை சரியாக கோயில் அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் தமிழகத்திலே பல சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு ஒரே வேலையில் 10 ஸ்டாப்பில் நிப்பாட்டி ஆறுகளை ஏற்றி ஒரே ஹோட்டலில் உணவருந்தி ஒரே கொட்டகையிலே அதிகாரம் பூசி ஒரே கொட்டகை அமர்ந்து நடிக்கக்கூடிய நாடகமா நடிப்பு சேந்தன் நடிப்பு ச மன்னன் மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை சாம்பவனாக நகைச்சுவை நடிகராக நடித்தாலும் இன்று ராஜபாட்டிலையும் சொல்லிக்கக்கூடிய எனது பாசத்திலிருந்த மூத்த அண்ணன் மதுரையை சேர்ந்த எம் சூர்யா அவர்கள் வேலன் வேதன் கோயிலவாணி கொஞ்சம் மொழி பேச அற்புதமான உழஞ்சிடும் எத்தனை வண்டிகள் நாடக உலகத்தினால் தனக்குத்தானே தனி சிறப்பு பெற்று மேலைகள் என்று வெற்றி முடிச்சு கொண்டு வரக்கூடிய நலமை சகோதரி புவரங்குறிச்சி மண் கண்கலத்த அண்ணலட்சுமி அவர்கள் பாட்டுக்கென்று இவர் பிறந்தாரா இல்ல இவருக்கென்று எழுதி கொடுத்து பாடுகிறாரா? பாட்டின் கலைமகன் பேச்சின் எதிரொலி ஒவ்வொரு குழந்தையும் உருவாகக்கூடிய இடம் தாயினுடைய கருவர். அந்த கருவறைக்கு உகந்தமான சொந்தமான ஊரா மதுரை அருகாமல் உள்ள கருவனூரை சேர்ந்த எஸ் பி பி கீழப்பிரியன் அவர்கள் நார்வலாக தோன்ற காத்துக்கொண்ட பின்பாடு திலகம் சிந்த இடமெல்லாம் இவர் குரலுக்கு மயங்காத அன்பு சொந்தங்களே கிடையாது. பழைய பாடல்கள் தெம்மாங்க பாடல்கள் தத்துவ பாடல்கள் ஆளுமா டோலுமா அதே வரையாவே பதினெட்டாம்படி கருப்பு இந்த பாடல்கள்லாம் திலத்திலேயோ பாடக்கூடிய அன்பு உள்ளம் எங்களது ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திருவர் அருகாமல் உள்ள செய்யாமங்கத்தை சேர்ந்த கே ஆர் ராமதாஸ் அவர்கள் ஆறு மொழியும் பின்பாடல் ஆதிமுகி ஆதிமுகமானவனி Thank you.
சக்கரவர்த்தி போடுகிறி குமரன் பாசத்துக்குடி அன்பு அண்ணன் எங்களது மணப்பாறை மண் கண்டெடுத்தி ராஜ் அவர்கள் முன்னேற்பார். Thank you.
பரவாத்திய மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய அண்ணன் காலக்குடிக்கு முத்துராசன் அவர்கள் ஆளுநரை கேட்பார். ஆனா வெட்டா அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்